Hi, Rosie. Jagdish ta pesna. Sorry, ni enda topic venala pesu, ana Rosie pathi pesra mari irundha, neeyum engitta pesavana nu solittu phone ave cut pannita. En life la nadandha periya accident, Jagdish. Kaayam mattum dhaan irukku. Accident ah marandutten. Neenga panna help ku romba thanks. Thappa eduthukadinga. Inime enna paaka office kalla varavenda. Sorry, அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. என் லைஃப் அவ்வளவுதான். என் லைஃபை நானே பாத்துக்கிறேன். இனிமே நீங்க கால் பண்ணாதீங்க. If you don't mind, கடைசியா உங்களை ஒரு முறை மீட் பண்ணலாமா? தழும்பு இருக்கிற வரைக்கும் தான் அடிப்பட்ட காயம் ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும். நீங்க ஏன் தழும்பு மறைக்க யோசிக்க மாட்டேன்றீங்க? நீங்க சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு. அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. டைம் எடுத்துக்கங்க. கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணேன். குட் ஈவினிங் சார். கடைசி வரைக்கும் இந்த சமூகம் ஒரு பொண்ணை தனியா வாழ விடாதுல்ல. நீயும் நானும் சேர்ந்தது தான் இந்த சமூகம்.
செகண்ட் டைமும் ஏன் அபார்ட் பண்ண சொல்றீங்க? ஒரு சில முடிவு ஆண்கள் எடுக்கும்போது சரியாக தான் இருக்கும். ரெண்டு பேர் நடந்த பாதையில் புல் முளைக்க வேணான்னு சொல்லலை, கொஞ்ச நாள் போகட்டும் தான் சொல்கிறேன். அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அர்த்தம் வேணாமா? நீ சொல்ற இந்த அர்த்தம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்க்கான அடையாளத்தை கொடுக்க போதா? அடர்ந்த சமூகத்தில் பயணம் செய்யும் பெண்களை அடர்ந்த காட்டுக்குள் தெரியும் மட்டை பூச்சி போல அவர்களுக்கே தெரியாமல் அவர்களது வாழ்வையே உறிஞ்சிய எனக்கு ரோசி தானாகவே கிடைத்தாள் அவளது கணவனின் மூலமாக. ஹாய் டூட். ஹே வாங்க. எனக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? நோ ப்ராப்ளம் பாஸ், ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டூட். ஆ மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு, உங்க ஃபோன் கொஞ்சம் தர முடியுமா? யா ஷூர். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ. ஹாய், என் ரோஸ் செடி எப்படி இருக்கு? ஜாக்ஸ் இல்லாம வாடி போயிருக்கு. மார்னிங் 3:30 ரீச் ஆயிட்டு கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் அடிக்கிறேன். ஆமா, இது யாரோட நம்பர்? இது என்னோட கொலீக் ரூம்மேட் கண்ணனோட நம்பர். அப்படியா? யா, ட்ராவலிங்கில் என்னோட மொபைல் லோ பேட்டரி ஆயிடுச்சு. யா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், அங்கே போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? பாய், டேக் கேர். வேட்டைக்கு கிளம்புற அதே நேரம் அதே வழியில தான் இன்னொரு மிருகம் அதனோட குகையை வேட்டையாடுறதுக்கு உள்நுழையுது. அதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ஸ்வப்னா மூலமாக கிடைச்சது, ஜெகதீஷோட பேராசையாலையும் கூட. ஹே ஸ்வப்னா, வாட் எ சர்ப்ரைஸ். ஏய் ஜாக்ஸ், ஷி ஸ்வப்னா, மை ப்ராஜெக்ட் மேனேஜர். அண்ட் ஸ்வப்னா, திஸ் இஸ் ஜாக்ஸ் ஏர் ப்ராசஸ் லீ. ஹாய். Excuse me, one second. Yeah. Cheers. So, where do you stay? டெம்பரரியா கண்ணனோட அகாமடேட் பண்ணிருக்காங்க. Oh, if not comfortable there, you can stay with me. Oh, எனக்கு இங்க கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. I'll be getting another flat in a couple of days.
Hey, I'm just kidding, yeah. It's okay. Shall we stay together tonight? Hey, I'm married. எப்படி ஒரு ஸ்டேஜில் ஒரு பொம்மை இன்னொரு பொம்மைக்கு ஒரே கால் தாலி கட்டி இந்த கிட்ஸ்லாம் கூட விளையாடுவாங்களே அம்மா அப்பா கேம்ஸ் அதுவா இல்லை சர்ச்சில் ரிங் மாத்தியம் பண்ணுவாங்க ஹே கம் ஆன் நானே ஓப்பனாக கேட்குறேன் நீ ஏன் யோசிக்கிற என்னை பார்த்தா ஈவினிங் 6 o'clock மேலே விளக்கேற்றுற பொண்ணுன்னு நினச்சியா விளக்க அணைக்கிற பொண்ணு